ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி நடக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டுவெல்த்துக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஆஃப்லி எக்ஸாமினேஷன் மேத்தமெட்டிக்ஸோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் ஆஃப்லி எக்ஸாமினேஷன் வந்து போயிட்டுருக்கு. சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஆஃப்லி எக்ஸாமினேஷன் வந்து போயிட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட கொஸ்டின் பேப்பரை நமக்கு ஷேர் பண்ணலாம். முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது இப்போ நமக்கு வந்து 20 ஒன்வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 20 ஒன்வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க, சரியா? ஏன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 17 கொஸ்டின் வந்து புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரில். அப்போ பிரச்சனையில் 3 கொஸ்டின் மட்டும் தான் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களால் டெரிவ் பண்ண முடியுதா, ஆன்சர்ஸ் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்த்துங்க. சப்போஸ் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டூ மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். டூ மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு 21 கொஸ்டின் பார்த்தீங்களா, இது வந்து நம்மளோட அதாவது ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் ஆஃப் ஆர்டர் ட்ரூ தட், அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அதாவது மார்லெஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணால். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க டூ மார்க்கில் ஸோ தேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 23 கொஸ்டின் வந்து தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 24 கொஸ்டின் ஃபோர்த் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 25 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் தி சென்டர் அண்ட் ரேடியஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய எக்ஸாமில் இதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம்லேயும் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிஃப்த் சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 26 கொஸ்டின் ஃபைன் தி ஆங்கிள் பிட்வீன், சரியா? ஈஸி தான், அந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுனா போதும். அதேமாதிரி 27 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 8 சாப்டர், இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் என் ரூட் ஆஃப் நம்பர் இஸ் அப்ராக்சிமேட்லி 1/n டைம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் எரர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்கலாம். 28 கொஸ்டின் வந்து 7 சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 29 கொஸ்டின் வந்து ஃபைன் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 9 சாப்டர் இருக்கக்கூடிய கொஸ்டின், சரியா? 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 30th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 3 மார்க் கொஸ்டின் அதாவது 31st கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 32 கொஸ்டின் வந்து தேர்ட் சாப்டர் சாரி செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 32 கொஸ்டின் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி 33rd கொஸ்டின் வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், இது வந்து தேர்ட் சாப்டரில் இருக்குது, சரியா? இந்த கொஸ்டின் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம், கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 34th கொஸ்டின் வந்து பாருங்கள், ஃபைன் தி வேல்யூ ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப், இந்த வேல்யூ ஆஃப்ங்கிற கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும் ஃபோர்த் சாப்டர்லேருந்து. அதுக்கப்புறம் ஃபைன் தி லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, சரியா? இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க, அதாவது 7th சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின். 36th கொஸ்டின் 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்து 37th கொஸ்டின் 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 38th கொஸ்டின் வந்து 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி தான், சரியா? இன்வர்ஸ் இமேஜ் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டேபிள் எழுத போகிறோம், ஃபைன் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் தி இன்வர்ஸ் இமேஜ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 39th கொஸ்டின் டேபிள் ட்ரூ டேபிள் எழுத போகிறோம். 40th கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 7th சாப்டர்லேருந்து சாரி 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? அதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது ஃபைன் தி டொர்க்கியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் தி 3 ஃபோர்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு போகிறோம், 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் ஃபைன் தி வேல்யூ ஆஃப் கே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட உங்கள் ஸ்டாஃப் கூட சொல்லியிருக்கலாம். அடுத்து 41 பி கொஸ்டின் வந்து பாருங்கள் அப்படின்னா, அதாவது ஃபைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் பெர்பண்டிகுலர் கேட்டிருக்காங்க, சரியா? இதையும் தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி 42 கொஸ்டின் வந்து பாருங்கள் செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் பி கொஸ்டின் ரொம்ப முக்கியமாக, நமக்கு நிறைய பேர் இதை பார்க்குறதே கிடையாது. ப்ரூவ் தட் அமாங் தி ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆஃப் தி கிவன் ஏரியா ஸ்கொயர் ஹேஸ் தி லேஸ் தி பெருமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 43 கொஸ்டினில் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. பி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பி கொஸ்டின், சரியா? அது 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, இது ரொம்ப ஈஸியானதான், சரியா? அடுத்து 44 கொஸ்டினில் ஏ கொஸ்டின் வந்து 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்குது அந்த 8th சாப்டரில், இதுதான் அந்த 5 மார்க்கு யூலர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். பி கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 45 ஏ கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. பி கொஸ்டின் வந்து 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி தான், 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்க கொஸ்டின். அதுக்கப்புறம் 46 கொஸ்டின் 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 46 பி கொஸ்டின் வந்து 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 47 ஏ கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு வந்து 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 47 பி கொஸ்டின் வந்து 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, இதோட பிடிஎஃப் ஃபைலில் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணேன், அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.